வரலாற்று சிறப்பு வாய்ந்த 44வது ஜிஸ் ஒலிம்பியட் போட்டியானது வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அந்த மாபெரும் சிறப்பு நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பாக சென்னையில் இருக்கின்ற கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியின் கல்வி நிறுவனமானது இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டியினை இன்றைக்கு நடத்துகின்ற விழாவில் தொடங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் மாண்புமிகு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களும், ஆல் இந்தியா ஜெஸ் ஃபெடரேஷன் பொருளாளர் திரு நரேஷ் சர்மா அவர்களும், கல்லூரி முதல்வர் அவர்களும், கல்லூரிய ஆலோசகர் திரு பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டியினுடைய நிறைவு விழாவில் மாண்புமிகு தமிழக மக்கள் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்கின்ற நல்ல செய்தியோடு இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற அந்த ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் 187 நாடுகள் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகள் எதுவும் நடந்ததாக வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நிகழ்வை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு பெற்றுத்தந்து அந்த போட்டிகளே தானே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே தலைமையேற்று எல்லா நிகழ்வுகளையும் நேரடியாக அவர்கள் இன்றைக்கு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 19ஆம் தேதி மாண்புமிகு இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் அந்த ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஒலிம்பிக் தீபத்தை தொடங்கி வைத்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்கள் அனைத்து யூனியன் பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 75 நகரங்களை கடந்து வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கரங்களில் ஒப்படைக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஜெஸ் போட்டியானது ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குகிறது, அறிவுக்குற திறனை மேம்படுத்தக்கூடியது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் முடிவுகள் எடுக்கின்ற பொழுது உடனடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜெஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 74 கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிறார்கள். அதிலே அதிகமான கிராண்ட் மாஸ்டர்கள் எங்கே என்றால் சென்னையில் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் 26 பேர் இருக்காங்க. அதனால் இந்தியாவினுடைய ஜெஸ்னுடைய தலைமையகம் சென்னையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த போட்டி இங்கே நடைபெறுவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 187 நாடுகளை சார்ந்த 227 அணிகள் பங்கேற்க இருக்கிறது. இதிலே வந்து கிட்டத்தட்ட 135 நாடுகளுக்கு மேலாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய அவர்கள் விளையாட்டு வீரர்கள் வருவதற்கான விசாக்கள் அதற்கான நடைமுறைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு வருகின்ற அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு அவர்களுக்கும் விசா வழங்குவதற்கான நடவடிக்கையை இன்றைக்கு அதற்கான பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கல்லூரி சார்ந்த விளையாட்டு போட்டிகள் விளையாட்டு திறன்களை மேம்படுத்துக்கான என்னென்ன முயற்சி நடைபெற்றது? எது கல்லூரி மாணவர்களுக்கான விளையாட்டு திறன்? கல்லூரி மாணவர்களுக்கான விளையாட்டு திறனை வந்து இப்போ 24-25ஆம் தேதி குஜராத்தில் கெவாடியா என்கின்ற அந்த பகுதியில் வந்து மாண்புமிகு யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்தை சார்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற மாநாடு நடைபெற்றது. அதனால் வந்து விளையாட்டுப் போட்டிகளை அடுத்த கட்டமாக கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் கொண்டு போனால்தான் அந்த விளையாட்டுப் போட்டிகளை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி பல்கலைக்கழகங்களில் அதற்கான உட்கட்டமைப்பு, அதே மாதிரி நவீன இப்பொழுது இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு, அதே மாதிரி பயிற்சியாளர்கள் அவர்களையும் நிறுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் ஒலிம்பிக் போட்டிகளில் 120 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கிறது என்பது வரலாறு. அந்த அடிப்படையில் இந்த ஸ்போர்ட்டை வந்து கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் கொண்டு செல்வது தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அடுத்த கட்ட இலக்கு.
தமிழகத்தில் தொடக்க புள்ளியிலேருந்து விளையாட்டுக்கான பயிற்சிகள் என்ன நம்ம கொடுக்கப்பட்டது என்ன முயற்சியில் இருந்து? கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் இந்த பள்ளிகளை திறந்து இன்றைக்கு பொதுத் தேர்வுகள் நடத்து அந்த கல்வியை கொடுத்திருக்கிறார். அதே போல் கடந்த காலத்தில் ஒவ்வொரு பள்ளிகளும் பிஇடி வகுப்புகள் இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. மீண்டும் அதை கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கிறேன். நன்றி. சரி.